இதில் இருக்க ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கையால் வரையப்பட்டது. இப்போ வரைக்கும் கூட திப்பு சுல்தானின் மியூசியத்தில் இந்த ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து யாரையுமே டச் பண்ண விட்டுறதில்ல. இதில் வந்து குறிப்பிட்ட ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையை கொண்டிருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதையை கொண்டு இருக்கும் அப்படின்னு நேச்சராக வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்ட அந்த வீடு அந்த ராஜாக்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கதையும் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் அந்த ராஜா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், எந்த மாதிரிலாம் வணிகத்தை மேம்படுத்தினாருன்றதை மொத்தத்தையுமே அவங்க தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அளவு கொஞ்சம் ரசித்து பாருங்க. அந்த வால் பெயிண்டிங்கில் ஒவ்வொரு பெயிண்டிங்கில் ஒவ்வொரு கதை இருக்குங்க.